இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பொது விடுமுறையிலும் பணியாற்றினார் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார். 2023 புத்தாண்டை முன்னிட்டு நேற்று திங்கள் கிழமை பொது விடுமுறை என்ற போதிலும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழக்கம்போல் புத்ராஜயாவில் உள்ள தமது அலுவலகத்திற்கு சென்று பணியை மேற்கொண்டது பலரின் புருவத்தை உயர்த்த வைத்துள்ளது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில அலுவல் காரணமாக பொது விடுமுறையிலும் தாம் பணிக்கு வரவேண்டி இருந்ததாக தம்பூன் எம்பியுமான டத்துஸ்ரீ அன்வார் தமது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். தமது தலைமைத்துவத்தில் லஞ்ச ஊழலுக்கு அறவே இடமில்லை என்று தமது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்த ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார், அரசாங்கத்தின் தோற்றத்திற்கு களங்கம் ஏற்படாத அளவிற்கு தங்கள் பணியில் அதிக அக்கறையும் சிரத்தையும் பங்களிப்பையும் நேர்மையையும் கொண்டிருக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்களுக்கு வலியுறுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமது வளர்ப்பு தந்தையால் தாம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக போலீஸ் புகார் செய்த 16 வயது இளம் பெண்ணை விசாரணை என்ற பெயரில் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் இன்ஸ்பெக்டர் ஒருவரை போலீஸ் கைது செய்துள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 28 மாலை 6:30 மணி அளவில் கெடா அலோஸ்டாரில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த புலன் விசாரணை அதிகாரி இக்குற்றத்தை புரிந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக IGP குறிப்பிட்டார். வளர்ப்பு தந்தையினால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த பெண்ணை தனி அறையில் விசாரணை செய்ததாக கூறப்படும் அந்த இன்ஸ்பெக்டர் விசாரணையின் ஒரு பகுதி என்று கூறி அந்த பெண்ணை ஆடை களையச் சொல்லி சோதனை என்ற பெயரில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 3 தினங்கள் கழித்து டிசம்பர் 31 அந்த இன்ஸ்பெக்டருக்கு எதிராக அந்த பெண் போலீஸ் புகார் செய்திருப்பதாக அக்ரில் சானி தெரிவித்தார். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பெண் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படும் இடத்தில் தடயவியல் போலீசார் சோதனை செய்து சில தடயங்களை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் புதிய தேசிய தலைவராக தனபாலன் மாணிக்கம் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த வாரம் குவாந்தானில் நடைபெற்ற தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் 23rd பேராளர் மாநாட்டில் சிலாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த தனபாலன் மாணிக்கம் தேர்வு செய்யப்பட்டார். சுழல் முறையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு மாநிலத்தைச் சேர்ந்தவர் தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவது வழக்கமாகும். அந்த வகையில் 2023 முதல் 2025 வரை தேசிய தலைவராக தனபாலன் மாணிக்கத்தை தேசிய நிர்வாக சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்தனர். மேலும் புதிய முகங்களாக தேசிய துணைத் தலைவராக பேரா மாநிலத்தைச் சேர்ந்த வீரன் தண்ணீர்மலை, தேசிய உதவித் தலைவராக நாகராஜன் ராமன் மற்றும் ஆறுமுகம் முனுசாமி ஆகியோர் தேர்வு பெற்றனர். தேசிய நிர்வாக சபை உறுப்பினராக சிலாங்கூரைச் சேர்ந்த திருமதி பே நாகேஸ்வரி, மாறன் சுப்பையா, பேராவைச் சேர்ந்த மனோகரன் நடேசன், ரே பரமேஸ்வரி, கெடாவைச் சேர்ந்த செல்வராஜு குப்புசாமி, முகமட் லிசான் பின் அபிடேன், ஜொகூரைச் சேர்ந்த மா ஜோசப், மேனன் வினோத், நெகிரி செம்பிலானைச் சேர்ந்த முனியாண்டி பெருமாள், ராமசாமி அண்ணாமலை, மலாக்காவைச் சேர்ந்த மு பாக்கியநாதன், மா மாரியம்மா, பகங்கைச் சேர்ந்த ஜெஃப்ரி அமாட், ரே சிங்காரவேலன், கிளந்தானைச் சேர்ந்த ஜுல்கிஃப்லி கனி, ரசாலி மா டாவுட், திரங்கானுவைச் சேர்ந்த கமால் ரூ ஜார் பின் கசாலி, ஜயித் முகமது டின் பின் துவான் ஹாரூன் ஆகியோர் தேர்வு பெற்றனர். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தேசிய தலைவர் தனபாலன் மாணிக்கத்திற்கு தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க மரபுப்படி தேசிய பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் எல்லா மாநிலத்தின் சின்னங்களை தாங்கிய தங்கச் சங்கிலியை அணிவித்து சிறப்பு செய்தார். உடன் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் ஏ நவமுகுந்தன் உட்பட மாநில தலைவர்கள், மாநில செயலாளர்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
கடந்த டிசம்பர் மாதம் 16 பத்தங்காலியில் 31 பேரை பலிகொண்ட நிலச்சரிவு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கோலாலம்பூர் ஜலான் ஈப்போ 5.5 மைல் மூன்சூங் சீனப்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதிரடியாக பணியிடம் மாற்றப்பட்டார். 2022-2023 கல்வி ஆண்டின் இறுதி தவணைக்கால பள்ளி இன்று செவ்வாய்க்கிழமை தொடங்கிய வேளையில் காலையில் நடைபெற்ற பள்ளி ஒன்று கூடும் சபையில் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடம் மாற்றப்பட்ட விவகாரம் தெரிவிக்கப்பட்டது. இந்த பேரிடருக்கு பின்னர் பள்ளியின் மாணவர் வருகை வழக்கம் போலவே இருந்தது. இரு நுழைவாயில்களிலும் மாணவர்களை தங்கள் வாகனங்களில் இருந்து இறக்கிவிட்டு செல்லும் பெற்றோர்களின் நடவடிக்கையிலும் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. எனினும் இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களுக்காக ஒன்று கூடும் சபையில் 1 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இச்சம்பவத்தில் பள்ளியைச் சேர்ந்த 6 ஆசிரியர்கள் உயிரிழந்தனர். அவர்களுக்கு பதிலாக மாற்று ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். விரைவு பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் இருவர் காயமுற்றனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 5:35 மணியளவில் பேரா கோப்பேங்கில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து விரைந்த தீயணைப்பு படையினர் தடம் புரண்ட பேருந்தில் அதன் ஓட்டுநர் உட்பட 3 மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டனர். இந்த 3 ஒருவருக்கு காயம் ஏற்படவில்லை. காயத்தின் காரணமாக பேருந்து ஓட்டுநரும் பயணி ஒருவரும் மிகவும் பலவீனமாக காணப்பட்டனர். அவர்கள் பின்னர் EMRS வாகனத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். இன்று 3வது பள்ளி தவணைக்காலம் தொடங்கியுள்ள வேளையில் ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைப்பது தொடர்பில் விரிவாக ஆராயப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபாத்ரினா சிடெக் தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆலோசனை மன்றம் இவ்விவகாரத்தை முக்கியமாக கருத்தில் கொண்டு உரிய பரிந்துரைகளை வழங்கும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய கல்வி ஆலோசனை மன்றத்தின் புதிய உறுப்பினர்கள் விரைவில் அறிவிக்கப்படவிருக்கும் பட்சத்தில் அவர்கள் கல்வி அமைச்சுக்கு உரிய பரிந்துரைகளை வழங்கும் குழாமாக செயல்படுவார்கள் என்று ஃபாத்ரினா சிடெக் தெரிவித்துள்ளார். கெடா மாநில அரசாங்கத்தை பின்பற்றி பெர்லிஸ் மாநிலத்தில் 4 இலக்க சூதாட்ட நம்பர் கடைகளை மூடுவது குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்று மாநில மந்திரி பிசார் முகமது ஷுக்ரி ராம்லி தெரிவித்துள்ளார். நம்பர் கடைகளை மூடுவதற்கு முன்னதாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தாங்கள் முதலில் ஆராய வேண்டி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் செயல்பட்டு வரும் நம்பர் கடைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமங்களின் நிபந்தனைகள் மற்றும் அவற்றில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஆராயப்பட வேண்டி உள்ளதாக முகமது ஷுக்ரி ரம்லி தெரிவித்தார். இவ்வாண்டு January 1 கெடா மாநிலத்தில் நம்பர் கடைகளை மாநில அரசாங்கம் மூடியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.